ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க இந்த தமிழ் சினிமாவில். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு வந்து இப்போ இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆமாப்பா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஆனால் அதோட தலையம்புரியில வாழம்புரியில எதனால் ரெட் கார்டு கொடுக்குறாங்க, இந்த ரெட் கார்டு கொடுக்குறனால இவங்களுக்கு என்ன ஆகப்போகுது, அதை வாங்கி ஜோபியில் வச்சுன்னு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த ரெட் கார்டு அப்படின்றது சமீபத்தில் தான் வந்து பயங்கரமாக பேசப்படுதே தவிர, அந்த காலத்தில் மாபெரும் நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெட் கார்டு எதனால கொடுத்தாங்க, அந்தந்த நடிகர்கள் என்ன மாதிரியான பேக் அடிலாம் வாங்கினாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பேசுவோம். இதை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த நடிகர்கள் செய்தது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்போ வாங்க வீடியோவில் போய் எந்தெந்த நடிகர்களுக்கு என்ன காரணத்தினால என்ன வெங்காயத்துக்காக இந்த ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்றத பேசுவோம். பிளஸ் அந்த காலத்துக்கு அதையும் பேசுவோம் வாங்களேன். அதுவும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம லிஸ்ட்ல ஒரு நடிகர் இருக்கிறாரு, ரெட் கார்டை வீட்டு ஃபுல்லாக வாங்கி பீரோ ஃபுல்லாக அடிக்க வச்சுக்கிறாரு, அந்த நடிகர் யாருன்றதையும் பேசுவோம். அதெல்லாம் ரைட்டு, இந்த ரெட் கார்டை பீரோ ஃபுல்லாக வாங்கி அடிக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். இந்த நடிகரை வச்சு இந்த வீடியோ ஆரம்பிச்சிருவோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சிலம்பரசன் டிஆர் அவர்கள் தான். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம சிலம்பரசன் டிஆர் அவர்கள் அவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் வச்சு படம் எடுக்கிறதே அந்த காலத்தில் பெரிய விஷயம். ஒருத்தர் மாஞ்சி மாஞ்சி வந்து பணத்தை போட்டு படம் எடுக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் படத்தோட வெற்றி தோல்வி இதெல்லாமே தலையெழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் வந்து நடிகனும் இல்லையா, நடிகர்னா மொத்த காரணமும் உங்க மேலே தான் விழும் அப்படின்றத கூட புரியாமல் போதையிலிருந்து எஸ்டிஆர் அவர்கள் எந்தெந்த படத்துக்கெல்லாம் ரெட் கார்டு வாங்கினார் அப்படின்றத பேசுவோமா. ஒரு மிக்சராக சொல்கிறேன், ட்ரிபிள்ஏலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த ட்ரிபிள் ஏ படத்துக்காக இவர் வந்து ரெட் கார்டு வாங்கும் போது தான் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதுகிடா இந்த படத்தில் வந்து தலையை ஓட்டோம் அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனரும் அழுதாரு. முக்கியமாக இந்த படத்தோட தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் குமரி குமரி எழுதிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் ஷூட்டிங்க்கு வரமாட்டார், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டார், டயட் இருக்க மாட்டார், லுக்கை மெயின்டைன் பண்ண மாட்டார், வெறும் நடிப்பு திறமை அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அதிகமாக ரிஸ்க் எடுத்து அந்த காலகட்டத்தில் சிம்பு அவர்கள் வேஸ்ட்டுப்பா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற மாதிரி மைக்கேல் ராயப்பன் யோசிச்சிருப்பார் பொழுது. அதனால தான் ட்ரிபிள்ஏன்னு ஒரு படம் எடுப்போம், அதுவும் இந்த டைட்டிலுக்கும் சிம்புக்கும் சம்மந்தமே இருக்காது, அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் இப்படி ஒரு டைட்டில் வச்சா அந்த படத்தில் ஹீரோ எப்படி இருக்கணும், வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரியும் பாகுபலி மாதிரிலாம் இருக்கணும். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா தூங்கியேந்து அப்படியே ஷூட்டிங் வந்திருப்பார், அந்த மாதிரி தான் இருப்பார். சரி விடுங்க, நம்ம எதுக்கு பாடி ஷேமிங் பண்ணோம், அப்புறம் என்னையே கேட்பீங்க பாடி ஷேமிங் ஏன் பண்ணுறேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ ரெடி ஆகி வரணும், அதுக்கேற்ற மாதிரி அவரும் வரல. ப்ளஸ் இந்த படத்தோட கதையை மொத்தமாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி போட்டு கொலகொலன்னு குழப்பி வாயில் வைக்க முடியாத அளவுக்கு, அதாவது பார்க்க முடியாத அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதோட குற்றச்சாட்டு எல்லாமே அந்த படத்தோட இயக்குனர் மேலே தான் போச்சு. ஆனால் உண்மையான த ரியல் ரீசன் இஸ் சிம்பு அப்படின்ற மாதிரி தான் காலப்போக்கில் தெரிய வந்தது. இப்போ இந்த படத்துக்காக இவர் ஆரம்பத்தில் ஒரு 2 கோடி ரூபா வந்து அட்வான்ஸ் வாங்கினாராம். வாங்கின உடனே மனுஷன் வாங்கினதோட சரி ஷூட்டிங்க்கு பக்கமே போலையாம், எப்போ கேட்டாலும் உடம்பு சரியில்லை தூங்கினுங்கிறேன் இப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து இவருக்கு ப்ரெஷர் வந்தோடனே, வாங்கலாம் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயே வந்து எடுங்க என் படம் பிடிப்பேன், என் சீன்ஸ் எல்லாம் அங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னாராம். என்ன எகத்தாலும் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள், அதுவும் பகலில் ஷூட்டிங் வர மாட்டார், நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சுட்டு பகலில் தூங்கின்னு இருப்பாராம், நைட்டில் வந்து எடுங்கன்னு வரான். அதனால தான் இந்த படத்தோட முக்கவாசி காட்சிகள் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த டீமும் போய் ரஷ்யாவில் 12 கோடி ரூபா செலவு பண்ணி உட்காந்து அங்கே ஒரு செட்டெல்லாம் போட்டு அங்கே ஒரு சீன் எடுக்கலான்னு போய் உட்காந்தா எனக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்காது, நான் வரல, எல்லாரும் கிளம்பி இங்கே வாங்க நிற்கிறாரு. இந்த மாதிரி படப்பிடிப்பு அப்போவே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கடைசியில் இந்த படத்தோட கதையே குழப்பமாகி எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் கிழம சிம்புவாக இருந்து சின்ன சிம்புவாக மாறி ஏதோ ஒன்று வந்து பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. இந்த படத்தோட கதையை பற்றி இப்போ நம்ம விமர்சனம் பண்ணணும் விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு கடைசியில் இந்த படம் வந்து நஷ்டமானதுக்கப்புறம் சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே இந்த நஷ்டத்துக்கு நான் ஒன்று காசாக கொடுத்துட்றேன், இல்லைனா உங்களுக்கு நான் வந்து ஒரு படம் பண்ணித்தரேன், ஒரு கால் ஷீட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் அதை சொல்லினே தாங்கிறாரான். ஆத்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் கூட இப்படியே தாங்கிறாராம், என்ன நியாயம் அதெல்லாம். இதுக்கப்புறம் மாநாடு படத்துக்கும் இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மாநாடில் வந்து யாருங்க, ஒரு சுரேஷ் காமாட்சி, இவரை வச்சு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ஷூட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு இவர்கிட்ட இருந்தால் அட்வான்ஸ் வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கினேன், ஷூட்டிங் பக்கமே போகிறதில்ல. கடைசியில் காண்டாகி போன அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த படத்தில் வந்து சிம்பு வெளியேற போகிறாரு, நான் வேறு ஒரு ஹீரோ வச்சு இந்த படத்தை நான் முடிகிறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்தை போச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் ஆத்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனவொன்னே அந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்தாரு. இல்லைன்னு வைங்களேன், இந்த படத்துக்கும் ஒரு ரெட் கார்டு வாங்கியிருப்பார், ஆனால் கிட்டத்தட்ட வாங்குற அளவுக்கு போயிட்டாரு. இதே மாதிரி மூணாவதா ஞானவேல் ராஜாவும் இவர் மேலே வந்து ஒரு புகார் கொடுத்து சிம்புக்கு ரெட் கார்டு வழங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கை தொடர்ந்தார் ப்ரொடியூசர் கவுன்சிலில். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னட படமான மஃப்டியை வந்து 10 தள்ளுன்ற மாதிரி நான் ரீமேக் பண்ண போகிறேன், இதில் சிம்பு நடிகை வைக்க போகிறேன்னு சொல்லி இவரும் ஒரு அட்வான்ஸை கொடுத்துக்கிறாரு. அதை வாங்கினு அப்படியே வீட்டில் போய் பீரோலெலாம் வைக்காமல்
நேராக மனுஷன் தாய்லாந்து கிளம்பி போயிட்டாரான். அதுக்கப்புறம் எங்கேயா இருந்தாள் அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனையும் எடுக்கிறது கிடையாது. எங்கே உட்காந்துக்கிறாருன்னு பார்த்தா தாய்லாண்டில் தாய் மசாஜ் பண்ணிருந்துக்கிறாரு. இதை கேட்டு காண்டான ஞானவேலு, என் காசில் தானே நீ மசாஜ் பண்ணிக்கிற, டிப்ஸு கூட என் காசில் தான் நீ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால் ஒழுங்காக கிளம்பி வா அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஃபோன் பண்ணதுக்கு மரியாதையாக பேசியிருக்காராம், நான் வரேன், வந்தோன்னே இந்த பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு. இது பிஃபோர் ஆத்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதே மாதிரி விண்ணை தாண்டி வருவாயா 2 படம் எடுக்கிறதுக்காக இவருக்கு 2 கோடி ரூபா ஒரு சேலரியாக பே பண்ணிக்கிறாங்க. ராகவேந்திரா, விஜய் ராகவேந்திரா அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர், அதையும் வாங்கி போட்டு தாய்லாந்து போகாமல் வேற எங்கேயோ போயிருக்கிறார் பொழுது, இந்தோனேஷியா போயிருப்பார், அதனால அதுக்கும் வரல. இதனாலே அந்த படம் லாங் டிலே ஆகி இன்னி வரைக்கும் வராமே போச்சு. ஸோ இதுக்கும் ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும். எவ்வளோ ரெட் கார்டு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க இவங்க, மொத்த ரெட் கார்டையும் தூக்கி இவருக்கே கொடுத்துட வேண்டியது தான். சரி விடுங்க. இதுக்கப்புறம் வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதனு, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அட்வான்ஸை கொடுத்து அந்த படத்தோட ஷூட்டிங்கே இவர் போகிறது கிடையாது. இந்த மாதிரி போகாமல் 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 கடைசியாக இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, போகாமல் போகாமல் அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த எல்லாரையும் கடுப்பேற்றி காண்டேற்றி கஷ்டப்படுத்தினது தான் மிச்சம் சிம்பு அவர்களே. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவும் ஒன்று இருக்குது, கொரோனா குமார் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து சைன் பண்ணார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மாநாடு முடிஞ்ச கையோட நம்ம வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐசை கணேசன் அவர்களோட ப்ரொடக்ஷனில், கோகுல் அவர்களோட இயக்கத்தில் இந்த படத்தோட படப்பிடிப்பெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்து ஓரளவுக்கு இந்த படம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து வெளியேறிட்டார் சிம்பு. ஏன்னா அடுத்தது வெந்து தெனிந்தது காடு, அதுக்கப்புறம் வணக்கத்தை போடு, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் வரப்போகுது, இந்த படத்தெல்லாம் நடிக்க மாட்டேன்னு வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டு வரலான்னு பார்த்தா வரவே மாட்டேன்ட்டாரான். அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐஸ்வரி கணேசன்கிட்ட, இதே அட்வான்ஸுக்கு இதே சம்பளத்துக்கு உங்களுக்கு வேறு ஒரு படம் பண்ணித்தரேன், இந்த படம் பண்ண முடியாதுன்னதுக்கு டேரக்டர் காட்டாகி போய் நான் வேறு யாராவது பிரதீப் ரங்கநாதன், கூல் சுரேஷ், விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு இந்த படத்தை முடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாரான். ஆனால் பாவம் ஐஸ்வரி கணேசன் அதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பொழுது, இதுவும் சேர்த்து ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெட் கார்டு அடுக்கடுக்காக வீட்டில் சேர்த்து வச்சு ரேஷன் கார்டு மாதிரி அரிசி பருப்பு உளுந்து கிழந்து வாங்க போகிறாரான்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் நிறைய சேர்த்து வச்சுக்கிறார் சிம்பு. இன்னும் நிறைய கொடுக்க போகிறாங்க. இனிமேல் இந்த ஆத்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, டெடிக்கேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வேணும் சிம்பு அவர்களே. இப்போ இவரை தொடர்ந்து இரண்டாவதாக இவரை மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு கொலர்படி பண்ணுறாரு. இவர் ஷூட்டிங்க்கெல்லாம் ஒழுங்காக போயிடுவார், ஆனால் மார்க் ஆண்டனி படத்தோட படப்பிடிப்பில் தான் இவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்தது. ஏன்னா அவர் படப்பிடிப்புக்கே வரலப்பா, எப்போ பாரு ஷூட்டிங்கில் செட்டெல்லாம் போட்டு டேரக்டர் கேமரா வேன் பண்ணி உட்காந்துருந்தா வரலன்ற ஒரு ஃபோன் கால் தான் வருது. ஆனாலும் எப்படியும் போதையில் இருக்கிற விஷால் மேலே தண்ணியெல்லாம் தெளிச்சு இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால தான் படத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் விஷால் மூஞ்சி வீங்கிருக்கும், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு எதுக்காக ரெட் கார்டு வாங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சங்க தலைவராக இருக்கும் போது இருக்கிற பணத்தை வச்சு எதோ முறைகேடு பண்ணிட்டாருன்ற மாதிரி இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தனால அதுக்கு இவர் சரியான பதில் அளிக்கவில்லை என்றால் ரெட் கார்டு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி விஷால் அவர்களையும் மிரட்டுகிறாரு. இவர் தான் சங்க தலைவனாச்சே, அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. இவரை தொடர்ந்து மூன்றாவதாக தனுஷ் அவர்களுக்கும் கொடுக்க போகிறாங்க ரெட் கார்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து இப்போது கேப்டன் மில்லர்னு ஒரு படம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்க ஒரு அமௌண்ட்டு, வாங்கிட்டு ஷூட்டிங்க்கு வராமல் இருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு 80% இந்த படத்தை முடித்த கையோட மீதி 20% முடிகிறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரமாட்டுறாராம். அப்படியே வந்தாலும் காட் பேக்கப் அப்படின்ற மாதிரி டேரக்டருக்கு பதிலாக இவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாராம். இதனால காண்டான டேரக்டர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ப்ரொடியூசர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாரு, நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காருன்னு. சிம்பு ஒழுங்காதான படப்பிடிப்புக்கெல்லாம் வந்துட்டு இருப்பாரு, இவருக்கு என்ன ஆச்சு, சிம்பு கூட ஓவரா சேர்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, சிம்புவோட சேர்ந்தவங்களோட இவர் சேர்ந்து இப்போ சேராமகிறாருல, இதுதான் பிரச்சனைன்னு இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் மாத்திப்பாருன்னு நினைக்கிறேன். நான்காவதா இவரை மாதிரியே அதர்வா முரளி அவர்கள் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்குது. எப்படிப்பா இவர் மேலே கம்ப்ளைண்ட் வருது, ஏன்னா எந்த படமும் ஓடுறதில்ல, இருந்தாலும் இவர் ஏன் கமிட் பண்ணுறீங்கன்றது இன்னி வரைக்கும் ஒரு புதிராக தான் இருக்குது. அதை ப்ரொடியூசர்ஸை கேட்டால் தான் தெரியும், எனக்கு சத்தியமாக தெரில. இவரை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபா வந்து இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்களே எக்ஸென்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம், கொடுத்துட்டு இவரும் வந்து படப்பிடிப்புக்கு வருவார் வருவார்னு பார்த்தா இவரும் சரக்கு போட்டு வீட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாராம், வரமாட்டுறாராம். அப்புறம் எதுக்கு தேடி போய் கொடுக்குறீங்க, ஒழுங்கான ஒரு டேலண்ட்டுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா? இதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யாவும் இருக்கிறாரு, யோகி பாபுவும் இருக்கிறாரா, இவங்களுக்கும் ரெட் கார்டு கொடுக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்களாம். ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 4 நடிகர்களுக்கு கன்ஃபார்ம்டாக ரெட் கார்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரெட் கார்டுனா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷனை இப்போ நம்ம பார்ப்போம். எல்லா மேட்டரையும் முடிச்சுட்டு இன்ட்ரடக்ஷனுக்கு வர பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் ரெட் கார்டு வாங்கியிருக்கிறார், அது தெரியுமா எதனாலன்றதையும் நான் சொல்கிறேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. அதாவது இந்த ரெட் கார்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சிலா, ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இந்த ப்ரொடியூசர் பண்ணுற தப்புகளை தட்டி கேட்பார்கள், இல்லை இந்த ப்ரொடியூசருக்கு பாதகம் விளைவிக்கும் ஒரு சில செயல்களை செய்யும் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களை தட்டி கேட்பாங்க.
அதுல எந்த பக்கம் நியாயம் எந்த பக்கம் அநியாயம் அப்படின்றத கண்டுபிடிச்சு தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்படலைனா உங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க. இந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த தயாரிப்பாளரும் ஒரு நடிகரை வச்சு படம் பண்ண மாட்டாங்க அன்டில் அந்த ரெட் கார்டு வந்து நீக்கும் வரை அப்படின்றது தான் சட்டம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ரெட் கார்டு கொடுத்தாலுமே கூட ஒரு சில புது புது ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்க, அடப்போப்பா ரெட் கார்டு அது மண்ணாங்கட்டியாவது, எனக்கு அவரோட கால் ஷீட் கிடைச்சா போதும்னே ஒரு கால் ஷீட்டை கொடுத்து அந்த நடிகரை நடிக்க வைக்கிறாங்க. அதனால அந்த நடிகர்களுக்கு ரெட் கார்டு மேல ஒரு மரியாதையே கிடையாது. நீ கொடுத்தா கூட எனக்கு 1000 ப்ரொடியூசர் வெளில நின்னுக்கிறான், கவுன்சில் இல்லாதவன் அவன் வந்து என்ன வச்சு படம் எடுப்பான்ற மாதிரி தௌலத்தா சுத்தி நிற்கிறாங்க. இருந்தாலும் அந்த ரெட் கார்டு வந்து எப்போ ரொம்ப வெளியில தெரிய ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90s வந்தது. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு படம் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து 100% பணத்தை போட மாட்டார். ஒரு 50% தான் அவர் கையிலேருந்து போடுவார். அது கூட ஒரு கையிலேருந்து இல்லை, ஃபைனான்ஸ் வாங்கி போடுவார். மீதி 50% வந்து அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் போடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு படத்தை தயாரித்து அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் போய் அவங்க வந்து தியேட்டருக்கு கொடுக்கறது டிவிக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் போகும்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதனால் ஏகப்பட்ட படங்கள் வெளிவந்தது. நல்லாவே வந்து ப்ரொடியூசர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் நல்லா சம்பாரிச்சாங்க. குறிப்பாக தேட்டர் ஓனர்ஸ்லாம் லம்பு லம்பாக காசு அள்ளுவாங்க. அந்தளவுக்கு சினிமா வந்து ஹெல்த்தியாக இருந்தது. இது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரஜினி மற்றும் கமல் இவங்க நடிகிற பல படங்களில் பார்த்தீங்கன்னா வசூல் எங்கேயோ போவோம், ஆனால் இவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு சேலரியை கொடுத்து வச்சுருவாங்க. ஆனால் வசூல் பயங்கரமாக போவோம். ஸோ இதனால் வந்து ரஜினி மற்றும் கமல் இவங்க சம்பாதிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் தேட்டர் ஓனர்ஸ் அல்லல்னு அள்ளி நின்றாங்க. இதை பார்த்து உஷாரான ரஜினி அவர்கள் முத முதல்ல என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து நீங்கள் சம்பளம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இப்போது சம்பளத்துக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஏரியாவை பிரிச்சுக்கிறேன், இந்த ஏரியாவில் வர கலெக்ஷன் ஃபுல்லாக எனக்கு தான், எனக்கு சம்பளம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடுக்கு ரஜினி வந்தார். கடைசியில் வந்து இந்த மாதிரியான இந்த ஐடியா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி ரஜினி அவர்கள் லட்சத்தில் சம்பளம் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. இவர் ஷேர் பேசிஸில் போனோடனே அது கோடி கணக்கில் இவருக்கு லாபம் தர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் இந்த தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஆட்டம் கண்டு விட்டது. ஏன்னா ரஜினி அவர்கள் இந்த மாதிரி ஒரு புது ஐடியா கொண்டு வந்துக்கிறாரு. இந்த ஒரு ஐடியாவை ரஜினி அவர்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் தான். ஏன்னா அந்த அண்ணாமலை படத்துக்கு ஒரு சேலரி வாங்குறதுக்கு பதிலாக ஏரியாவை பிரித்து கொண்டார், கோடிக்கணக்கில் லாபம் பார்த்தாரு. இதை பார்த்தோன்னா கமல் அவர்கள் உஷாராகி இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு தேவர் மகனில் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணாரு. என்னதான் அவரோட ஓன் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் இந்த ஏரியா பிரிக்கிறது ஒரு ஏரியா ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்று கேட்டு எடுத்துக்கிட்டு அவரும் ஒரு பெரிய லாபம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் அவர்களும் ராவுத்தர் அவர்கள் கூட சேர்ந்து பல படங்கள் இதே மாதிரி ஏரியா ஷேர் பேசி எல்லா நடிகர்களும் நல்லா சம்பாதித்த ஒரு காலகட்டம் தான் அது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ப்ரொடியூசர்கள் நீங்கள் ஏரியாவை பிரிக்கிறீங்கள அப்போ ஒன்று பண்ணுங்க, சேலரி வந்து குறைச்சிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அதிகமான சேலரியை நாங்கள் இப்போ கொடுக்குறனால அந்த படம் வந்து லாபம் அடைஞ்சா எங்களுக்கு லாபம், நஷ்டமாச்சுன்னா அது ஒரு பெரிய நஷ்டம், அதனால சம்பளத்தை குறைங்க அப்படின்றதுக்கு ரஜினி ஆரம்பத்தில் ஒத்துக்கவே இல்லையா. இதனால காண்டான அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ரஜினி அவர்கள் எந்த படம் நடித்தாலும் அந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தௌலத்தாக சொல்லிட்டு வெளில போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் பயங்கர தைரியசாலி, அதெல்லாம் பார்த்து தோண்டே போல, என்ன என் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்க அவ்வளோதானே, ஆனால் என் படம் வந்து போகிறது போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உழைப்பாளி அப்படின்ற ஒரு படத்துக்கு பூஜை போட்டிருக்காரு. அப்போ அந்த உழைப்பாளி படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கொடி பிடிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அந்த படத்தை வெற்றிகரமாக பூஜையும் போட்டு 58 நாள் ஷூட்டிங்கும் பண்ணி அந்த படத்தை விஜயா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸும் பண்ணி நல்ல லாபம் அடைஞ்சாங்க. அதெல்லாம் ரைட்டு, ப்ரொடியூஸ்லாம் பண்ணிட்டீங்க, ரஜினியை நடிச்சிட்டாரு, டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுது, அதான் யாருமே பண்ண மாட்டேன்ட்டாங்களேன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களே ஓனா ரமணா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியை தொடங்கி 1993 இந்த உழைப்பாளி படத்தை அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அதுதான் நம்ம தலைவரோட சக்சஸ். தில்லு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா எங்கள் தலைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, தலைவர் எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா, இவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த படத்தை 100-150 நாள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ண வச்சு பெரிய லாபம் வந்திருக்குது. பிளஸ் இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய லாபம் கிடைச்சிக்குது, பி வாஸ் அவர்களுக்கும் நல்ல பேர் கிடச்சிருச்சு. இதை பார்த்து டென்ஷன் ஆன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம், ஐயோ நம்ம இந்த மாதிரி கொடி பிடிக்க ஆரம்பித்தா ஒரு ஒரு நடிகனும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி ஆரம்பித்து அவன் அவன் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து வாபஸ் பண்ணி ரஜினி அவர்களுக்கும் ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை இஷ்யூ பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் ஒரு ஒரு நடிகர்களும் தன்னோட தப்பை உணரணும், இல்லை நம்ம பண்ணுற விஷயம் வந்து சரி அப்படின்னா ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட நம்ம முறையிட்டு எதிர்த்து போராடலாம். ஆனால் என் ரஜினியை தவிர இதுக்கு முன்னாடி சொன்ன நடிகர்கள் எல்லாருமே தென் அவுட்டு மற்றும் திகட்டலின் காரணமாகத்தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. இவங்களை அடக்கணும்னா ரெட் கார்டு கொடுத்து தான் ஆகணும். என்ன கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம், வேற யாராவது ப்ரொடியூசர் வந்து இவருக்கு காசை கொடுத்து படம் எடுக்க தான் போகிறாரு, இல்லை இவரோட காசையே வந்து கஜானாலேருந்து எடுத்து இவர் ஒரு ப்ரொடியூசரை உருவாக்கி இவரே படம் நடிப்பார், ரெட் கார்டுக்கெலாம் பெருசாக வேல்யூ இல்லைப்பா, அப்படிதான் வேல்யூக்குதா பாப்பா இனி வரும் காலங்களில். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க.
நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.